வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது முன்னாடி எப்பயும் அங்கே உட்காந்தான் பார்த்தது உண்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி இங்கே வந்துருக்கு, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபோனில் கொஞ்சம் சில எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த நர்வஸ்னஸில் என்னால் அப்படியே டேரெக்டாக பேசிட முடியாது. ஒரு ரெண்டு ரிஹர்சல் பார்க்கணும்னு நினச்சா அதுவும் முடியல, சாரி. அண்ட் எல்லா மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த டிக்னிட்டரிஸ் ப்ரெசென்ட்யா வெரி பிக் தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தில் டைரெக்டாக சம்மந்தம் இல்லைனாலும் அதாச்சும் நான் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டதுக்கு மெயினான ரீசன் வந்து தேவி அண்ணன் தான், டிஎஸ்பி அண்ணா தான், அண்ணன் தான் கூப்பிடுவேன். அப்பயே இது ஆக்சுவலி இஸ் லிட்டில் எமோஷனல் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். ஏன்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஸ்டெபிளைஸ் ஆகி பேசுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. மெட் யூ இன் மை லைஃப் ஐ டென்ட் பீன் ஹியர் ஆக்சுவலி. ஸோ இன்டைரக்ட்லி யூ ஆர் த ரீசன் ஃபார் மீ அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாகர். ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ மீன் ஸோ நாங்கள்லாம் தான் மியூசிக் டீம். ஸோ அவர் தான் என்ன வந்து டிஸ்பேனாக இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் டு சாகர் ஸோ மச். அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் மீன் அப்பார்ட் இந்த பட இது இதோ ஓரமாக வச்சுட்டா இந்த படம் சம்மந்தப்பட்ட வரைக்கும் அதாச்சும் வந்து மியூசிக் டேரக்டர் அந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே எப்பயுமே அந்த இது அந்த தாட்டு எப்பயுமே இருந்தது இல்லை. ஸோ அந்த தாட்டு இது பண்ணது வந்து தானு சார் தான். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தானு சார். தேங்க்யூ சார். அண்ட் நிறைய பேசணும் இருக்கு தானு சார் பற்றி. ஸோ அதாச்சும் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர், அதாச்சும் ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருக்கிற ப்ரொடியூசர் அந்த மாதிரி தான் தெரியும். பட் எல்லாருக்கும் தெரியாது இன்னொரு ஃபேஸ் இருக்கு, இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் மியூசிஷியன் ஆக்சுவலாக. அதாச்சும் வந்து ஒரு வாட்டி சாங் கேட்டுட்டு போகும்போது சின்னதாக யாரும் மாறியிருந்தா ஒன் மந்த்துக்கு அப்புறம் திரும்ப கேட்கும்போது கூட அது கரெக்டாக ஞாபகம் வச்சு இந்த இடத்துல அந்த இது வரலையே அந்த இது வரலையுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பின் பாயிண்ட் கரெக்டாக அவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்லுவார் லாஸ்ட் ஃபைனல் மிக்ஸ் வரைக்கும். ஸோ அவ்வளோ அவருக்கு தெரியாத கிராஃப்ட்ஸே கிடையாது. ஸோ நான் புதுசாக சொல்லி தான் அது தெரிவிக்கணும்னு கிடையாது. அண்ட் எந்த ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்க்கு என்ன மாதிரி லிபர்ட்டி இருந்தாலும் அதாச்சும் சார் இந்த இடத்துல இது ரெக்கார்ட் பண்ணோம் சார், இது இது வந்து மெசிடோனியாவில் ஸ்ட்ரிங்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் சார், இந்த இடத்துல இது பண்ணா இருக்கும் அது செகண்ட் தாட்டே கிடையாது. நான் சொல்லி முடிக்கிறவளோ ஓகேமான்னு சொல்லுவார். நான் சொல்லி ஐ அந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஓகேமான்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டார், ஓகே அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஸோ அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல்வேஸ் எப்பயுமே நடக்கப்பட்டிருக்கேன் சார். அண்ட் அதை விட ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு அதாச்சும் ஒரு இப்போ ஒருத்தர் நமக்கு பிரதர் மாதிரி ஆகணும்னா இட் வில் டேக் அ லிட்டில் டைம் ஃபார் அஸ் டு மிங்கிள் வித் தம் அண்ட் கெட் அலாங். ஸோ அந்த விதத்தில் எனக்கு என்னையாரையுமே ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஆனந்த் சொன்னதுனா டேரக்டர் கலாபிரபு சார். ஸோ ஆக்சுவலாக அவர் இல்லைனா நான் அந்த படத்துலேயே ஃபஸ்ட்டு இதாக இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு சிலவங்களாம் கமிட்டாக இருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறமா யார் யாருன்னு தேடிட்டு இருக்க டைமில் ஸோ கலாபிரபு சார் தான் அந்த ஃபஸ்ட்டு நான் பண்ண இது டியூன் ஓகே பண்ணிவிட்டு. ஸோ இங்கேருந்து பேசுகிறேன்னா ஸோ இந்த படத்தை சம்மந்தப்பட்ட வரைக்கும் இங்கேருந்து பேசுகிறேன்னா தட் மெயின் ப்ரைம் ரீசன் கலாபிரபு சார். ஸோ இட்ஸ் லைக் அ பிரதர் டு மீ அண்ட் அவ்வளோ என்கரேஜ்மெண்ட், அவ்வளோ சப்போர்ட். ஸோ இதில் நிறைய வேரிய சவுண்ட் ட்ராக்ஸ், வேரிய சாங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேரக்டர் ஒன்லி இஃப் த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் லைக் ஹேஸ் அ அவருக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் அண்ட் இது இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லாமே ஒழுங்காக ப்ராக்ரஸ் ஆகும், இல்லை எல்லாமே ஷேட்டர் ஆகிடும். ஸோ அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அதாச்சும் இதில் வந்து அவுட் புட் எல்லாத்துலையுமே அதை கிராஃபிக்ஸ் ஆகட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எனி டிபார்ட்மெண்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபு சார். ஸோ அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே. ஸோ எல்லாரோட எக்ஸலன்ஸ்க்கும் அவர் தான் ப்ரைம் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சார். அண்ட் எனக்கு நடுவில் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட்டாக ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். ஸோ அப்போ கூட அதாச்சு சாரி நடுவில் நான் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலாகி ஆக்சிடென்ட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தேன். ஸோ அப்போ கூட வந்து படத்தோட வேலை நின்று அதை பற்றி கிடையாது, எனக்கு என்னன்னு சொல்லி கூட இருந்து மீன் யூ டுக் கேர் ஆஃப் மீ. தேங்க்யூ பிரபு சார், தேங்க்ஸ் லாட் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது ப்ளீஸ், பார்த்ததுன்னு சொல்ல முடியும். அண்ட் அப்புறம் அபவுட் கௌதம், ஸோ கௌதம் இஸ் ஆன் கௌதம் ரோ, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்குறது. ஸோ நிறைய வாட்டி ஃபோட்டோ செஷன்ஸ் அந்த மாதிரி டைம்லாம் போய் பார்க்கணும்னு நினச்சதுண்டு, பட் எப்பயுமே இட் ஹேட்ன் ஹேப்பன். ஒன்று அவர் வேறு இதில் இருப்பார், நாங்கள் ஊரில் இருந்திருக்க மாட்டோம். ஸோ கௌதம் இஸ் ஆன் இஸ் அ வெரி பிக் ரோல் நவ் அண்ட் திஸ் இஸ் கோன் ஹேட். ஸோ ஒரு ஹேட்ரிக்காக தான் இட்ஸ் கோன் பி அனதர் ஃபெதர் டு ஹிஸ் கேப் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கோன் பி அ ராக்கிங் மூவி ஃபார் கௌதம் அண்ட் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இப்போ ஸ்டன் மாஸ்டர் சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபில் சீன்ஸ் தான், அதாச்சும் ஒன்று கூட நார்மல் சீன்ஸோ இல்லைனா வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அந்த மாதிரி ஈஸி கோயிங் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இஸ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். சும்மா இந்த இதுக்காக இப்போ அவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல இஸ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணாருன்னு தெரியல. அண்ட் சார் இட் வாஸ் அ ப்ளஷர் ஸ்கோரிங் ஃபார் யுவர்
scenes and everything, and nariya per irukanga, and meena cameraman Rasamadi sir, so avaroda work excellent work. So ena re-recording inspiration avaroda visuals paathadha, and Shobhi master panna choreography, and Kabilan sir oda lyrics, so everything, and ellar pathi nariya pesinirukke. So I think I'm taking too much of the time, and Prem sir and Santosh sir and Vignesh of Think Music, and Parandaman sir. So வேற யாரையும் மறந்துனேன். அண்ட் ஐ ஹவ் லாங் லிஸ்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் டு தேங்க், பட் அது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒன் ஹவர் போய்டுன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் ஒர்க் ஃபார் திஸ் மூவி ஆல் டுகெதர். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ஸோ அதனால தான் கொஞ்சம் நடக்கத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Wish you happy Diwali. Wish you all a very very happy Diwali. Wishing you a very happy and a safe Diwali.